வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் படைத்த நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இந்த நல்ல நாளிலே கூடி வந்திருக்கிற நம் ஒவ்வொருவரையும் தேவன் தாமே ஆசீர்வதித்து வழிநடத்து வராங்க. யாரை தொழுது கொள்கிறோம் என்ற தலைப்பிலே இந்த நாளில் சிந்தனையை தேவ செய்தி நாம் கேட்டிருக்கிறோம். யாரை தொழுது கொள்கிறோம், யாரை ஆராதிக்கிறோம், அல்லது யாரை வணங்குகிறோம், இதென்ன ஒரு பெரிய கேள்வியா அப்படின்னு நீங்க கேட்கலாம். அது ஒரு பெரிய கேள்விதான். இந்த செய்தியில உங்களுக்கு அது புரியும், இந்த கேள்வி அவசியமா என்பது உங்களுக்கு புரியும். யாரை நாம் தொழுது கொள்கிறோம்? மோசே பார்வோன் இடத்துல போய் ஒரு விண்ணப்பத்தை வைக்கிறார். யாத்ராகமும் 5 அதிகாரம், யாத்ராகமும் 5 அதிகாரம் முதல் 2 வசனங்களை நான் வாசிக்கிறேன். பக்கம் 74 பழைய ஏற்பாடு. பின்பு மோசேயும் ஆரோனும் பார்வோனிடத்தில் போய், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் வனாந்தரத்திலே எனக்கு பண்டிகை கொண்டாடும்படி என் ஜனங்களை போகவிட வேண்டும் என்று சொல்லுகிறார் என்றார்கள். அதற்கு பார்வோன், நான் இஸ்ரவேலை போகவிட கர்த்தரின் வார்த்தையை கேட்கிறதற்கு அவர் யார்? நான் கர்த்தரை அறிய நான் இஸ்ரவேலை போக விடுவதில்லை என்றார். மோசே போய் பார்வோனிடத்தில் கேட்கும் பொழுது அவருடைய நோக்கம் என்னவா இருக்கிறது என்று சொன்னால், நீ எங்களுடைய ஜனங்களை, இஸ்ரவேல் ஜனங்களை அடிமையாக வைத்துக் கொண்டிருக்கிறாய், அவர்கள் அவர்களுடைய தேவனை போய் பணிந்து கொள்ளும்படியாக, பண்டிகையாக அவர்களுக்கு இருக்கிற பண்டிகைகளை கொண்டாடும்படியாய் அவர்களை போக விட வேண்டும் என்று சொல்லி அந்த இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் அவர்களுக்கு என்னிடத்திலே சொன்னார் என்று சொல்லுகிற அந்த பதத்தை நாம் கவனிக்க வேண்டும். அந்த வசனத்தை நான் மீண்டும் வாசிக்கிறேன் பாருங்க. பின்பு மோசேயும் ஆரோனும் பார்வோனிடத்தில் போய், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் வனாந்தரத்திலே எனக்கு பண்டிகை கொண்டாடும்படி என் ஜனங்களை போக விட வேண்டும் என்று சொல்லுகிறார் என்றார்கள். அதாவது, நீ எந்த ஜனங்களை அடிமையாக வைத்துக் கொண்டிருக்கிறாயோ அந்த ஜனங்களின் தேவனாகிய கர்த்தர் என்னிடத்திலே சொன்னார், அவர்களை நீ விடு, அவர்கள் போய் பண்டிகை கொண்டாட வேண்டும் என்று சொல்லுகிறார் என்பதாக மோசே அவரிடத்திலே போய் சொன்னார். இப்போ ராஜாவாக உட்கார்ந்து இருக்கிற அந்த பார்வோன், அவனுடைய எண்ணம் எப்படி இருக்கிறது? என்னிடத்திலே அடிமையாக இருக்கக்கூடிய ஜனங்கள் இஸ்ரவேலர்கள், அந்த அடிமை கூட்டத்திற்கு ஒரு தலைவன், அந்த அடிமை கூட்டத்திற்கு ஒரு தேவன், அந்த அடிமை கூட்டத்திற்கு ஒரு கர்த்தர், அவர் சொல்லி இருக்கிறாராம் இந்த மோசேயின் இடத்திலே, ஆகவே நான் அவர்களை அனுப்ப வேண்டுமோ? நான் ஒரு பார்வோனாயிருக்கிறேன், நான் ஒரு ராஜாவாயிருக்கிறேன், என்னிடத்தில் அடிமைகளாயிருக்கிறார்கள், அந்த அடிமைகளுடைய தலைவன் அப்படின்னு பைபிள் சொல்லுது. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் வனாந்தரத்திலே எனக்கு பண்டிகை கொண்டாடும்படி என் ஜனங்களை போக்கவிட வேண்டும் என்று சொல்லுகிறார் என்றார்கள். அதற்கு பார்வோன், 2 வசனம், நான் இஸ்ரவேலை போகவிட கர்த்தரின் வார்த்தையை கேட்கிறதற்கு அவர் யார்? யாருப்பா அவர்? இந்த முழு இஸ்ரவேலுமே எனக்கு அடிமைகளாக இருக்கிறவர்கள், அந்த அடிமைகளாக இருக்கிறவர்களுக்கு ஒரு கர்த்தர், அந்த கர்த்தருடைய பேச்சை நான் ஏன் கேட்க வேண்டும்? Who is that Lord that I should listen to him? யார் அந்த கர்த்தர் நான் கேட்பதற்கு? அவனை தான் கேட்கிறான். உண்மை சொல்ல போனா அவன் அந்த கேள்வியை கேட்டதுனாலதான் யார் அந்த கர்த்தர் அப்படின்னு புரிந்து கொண்டான், அறிந்து கொண்டான், பார்த்தான், அனுபவித்தான். ஆனா கீழ்படியாததுனால நாசமாப்பான். அந்த கர்த்தர் யார், எப்படிப்பட்டவர், எப்பேற்பட்டவர் என்பதை அறிந்து புரிந்து பார்த்து
அனுபவப்பட்டு கீழ்படியவில்லை. கடைசியா போயிட்டார். அடிமைத்தனம் சடந்தானே, இவர்களுக்கு ஒரு கர்த்தர் என்று சொன்னால் அவர் பெரியவராக இருக்கணுமா? அவசியம் இல்லை. முழு இஸ்ரவேலும் எனக்கு கீழே அடிமையாயிருக்கும் பொழுது அவர்களுக்கு ஒரு கர்த்தருக்கு நான் ஏன் கீழ்ப்படிய வேண்டும் என்று இந்த பார்வோன் நினைக்கிறான். நம்முடைய மனதும் அநேக நேரங்களிலே அப்படிதான் இருக்கு. இது நம்ம லோக்கல் சர்ச், நம்ம ஊர்ல இருக்கிற ஒரு சின்ன கட்டடம். இதுக்கு போய் நாம போய் ஞாயிற்றுக்கிழமை போய் நேரத்தை செலவு பண்ணணுமா, போகணுமா, உட்காரணுமா, பார்க்கணுமா? எனக்கு கீழே வேலை பார்க்கிற ஒரு அடிமைத்தன ஜனங்களுடைய தலைவர் ஒரு கர்த்தர் அவர்களுக்கு சொல்வதை நான் ஏன் கேட்க வேண்டும் நினைத்த அந்த பார்வோனை போல, நம் ஊரில நம் பக்கத்துல நம்முடைய இடத்திலே கூடுகிற அந்த சபைக்கு நாம் போவதுனால நமக்கு என்ன மேன்மை கிடைத்து விட போகிறது? ஒருவேளை அமெரிக்காவில இருந்து, லண்டன்ல இருந்து, டெல்லியில இருந்து, வெளி மாநிலங்கள்ல இருந்து, மேலான இடங்களிலிருந்து யாராவது வந்தால் கேட்டால் அன்னைக்கு ஒரு ஸ்பெஷலா நம்ம போய் கேட்டுட்டு வந்தா ஏதாவது ஒருவேளை பிரயோஜனமா இருக்கலாம் என்று ஒரு எண்ணம் வந்து விடுமோ? அவர் கேட்கிறார், யாருப்பா அவர்? Who is he that I should listen? நான் ஏன் அவருடைய பேச்சை கேட்க வேண்டும்? இரண்டாவது வசனம், நான் இஸ்ரவேல் அவங்க ஊர்ல அடிமைகளாய் அவனுக்கு கீழே வேலை பார்க்கிற அந்த ஜனங்களை போக விடுவதற்கு கர்த்தரின் வார்த்தையை கேட்கிறதற்கு அவர் யார்? நான் கர்த்தரை அறியேன் என்று சொல்றாரு. எனக்கு தெரியாது. I don't know who is your Lord. உன்னுடைய கர்த்தர் யார் என்பது எனக்கு தெரியாது. நான் ஏன் போக விடணும்? அப்ப நினைக்கிறான், நீங்க எல்லாம் சும்மா இருக்கிறீங்க, உங்களுக்கு இதெல்லாம் சிந்திக்க நேரம் இருக்கிறது, ஆகவேதான் பண்டிகை கொண்டாட வேண்டும் என்ற நோக்கம் உங்களுக்கு வந்தது. நீங்க உங்க வேலையில பிஸியா இருந்தீங்கன்னா இந்த மாதிரி தோன்றாது. அதனால என்ன சொல்றான், அந்த ஜனங்களை கூப்பிட்டு நான்காவது வசனம், எகிப்தின் ராஜா அவர்களை நோக்கி, மோசேயும் ஆரோனும் ஆகிய நீங்கள் ஜனங்களை தங்கள் வேலைகளை விட்டு களைய பண்ணுகிறது என்ன? உங்கள் சுமைகளை சுமக்க போங்கள் என்றான். பின்னும் பார்வோன், இதோ தேசத்தில் ஜனங்கள் மிகுதியாயிருக்கிறார்கள், அவர்கள் சுமை சுமக்கிறதை விட்டு ஓய்ந்திருக்கும்படி செய்கிறீர்களே. அன்றையும் அந்நாளிலே பார்வோன் ஜனங்களின் ஆளோட்டிகளையும் அவர்கள் தலைவரையும் நோக்கி, செங்கல் வேலைக்கு நீங்கள் முன் போல இனி ஜனங்களுக்கு வைக்கோல் கொடுக்க வேண்டாம், அவர்கள் தாங்களே போய் தங்களுக்கு வைக்கோல் சேர்க்கட்டும், அவர்கள் முன் செய்து கொடுத்த கணக்கின்படியே செங்கல் செய்யும்படி சொல்லுங்கள், அதிலே நீங்கள் ஒன்றும் குறைக்க வேண்டாம், அவர்கள் சோம்பலாய் இருக்கிறார்கள், அதனால் நாங்கள் போய் எங்கள் தேவனுக்கு பலியிடுவோம் என்று கூக்குரல் இடுகிறார்கள். சும்மா வீட்டில் உட்கார்ந்து இருக்கிற, உனக்கு நேரம் போகல, உனக்கு சிந்திக்க நேரம் இருக்கிறது, ஆகவே தான் என்ன பண்ற, இந்த மாதிரி பண்டிகைக்கு போகணும், தொழுக போகணும், தொழுதுக்கு போகணும், ஆராதனைக்கு போகணும் என்று உனக்கு தோன்றுகிறது. அப்படின்னா இன்னமும் உன்னுடைய வேலையை கடினப்படுத்தினால் உன்னை வேலையில நீ பிஸியா இருப்பாய், வேலையில பிஸியா இருந்தா இதெல்லாம் உனக்கு தோன்றாது. ஆகவே டெய்லி நாங்க உனக்கு உன்னுடைய செங்கல் கட் பண்ணி அதை எரிக்கிறதுக்கு வேண்டிய அந்த வைக்கோலை நாங்கள் கொடுத்துட்டு தானே இருக்கிறோம், இப்ப நாங்க அதை கொடுக்க மாட்டோம், நீனே போய் ஊரெல்லாம் போய் வைக்கோலை தேடி கொண்டு வந்து எடுத்து அதை எரித்து சுட்டு கொடுக்க வேண்டும். ஒரு நாளைக்கு 200 கல்லுனா அதே 200 கல்லை கொடுக்க வேண்டும். ஓடுனதும் தேடினதும் கலெக்ட் பண்ணி கொண்டு வந்ததற்கான நேரத்தை எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி அவன் டாஸ்கை கூட்டுகிறான். நம்முடைய நேரங்களிலும் அப்படிதான் நடக்குது. இது உல்டாவா இருக்கு. ஞாயிற்றுக்கிழமை ஒரு 1.5 கிலோமீட்டர் போய் பஸ் ஸ்டாப்ல இருந்து அரசாங்கம் இலவசமாய் கொடுக்கிற பஸ்ல ஏறி வந்து தொழுகையில கலந்து கொள்வதற்கு நமக்கு நேரம் இல்லை. பஸ் சார்ஜ் தரோம் அப்படின்னாலும் முடியல, ஆட்டோவுக்கு சார்ஜ் தரோம் அப்படின்னாலும் முடியல. ஆனா திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி 5 நாட்கள் ஏறத்தாழ 4 கிலோமீட்டர் நடந்து போய் வேலையை பார்த்து விட்டு 4 கிலோமீட்டர் வீட்டுக்கு நடந்து வந்து சம்பாதிக்க தோன்றுகிறது. ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்திற்கு
உங்களுக்கு இலவசமாகவோ பொறுப்பு உணர்ச்சியோடவோ வருவதற்கு நமக்கு வசதி இல்லை. அதான் அவன் சொல்றான். யாரை தொழுது கொள்கிறோம், யாரை நாம் தொழுது கொள்கிறோம்? ஞாயிற்றுக்கிழமை ஆயிடுச்சுன்னா தான் நமக்கு பெட்ஷீட்டு தலைக்கையும் போத்திட்டு இழுத்து போட்டு தூங்குறது. ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு தான் ரெஸ்ட் டே. அன்னைக்கு பார்த்து காலையில் கூப்பிடுறீங்களே, ஒரு 10-11 மணி வரைக்கும் நிம்மதியாக அன்னைக்கு தான் நாங்கள் தூங்கலாம். ஞாயிற்றுக்கிழமை வந்தால் தூங்குறதுக்கு நமக்கு நினைவு வரும். அதில் இன்னும் சிலருக்கு ஒரு பழக்கம் என்னென்னா, நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை அதனால் சனிக்கிழமை என்ன பண்ணுவாங்கன்னா விடிய விடிய அரட்டை அடிப்பாங்க. விடிய விடிய ஒரே கும்பாலமும் பாட்டும் கேரம் போர்டும் செஸ்ஸும் காலையில் 3 மணிக்கு அப்படியே போய் அசந்து படுக்க வேண்டியது. படுத்து மறுநாள் மத்தியானம் 12-1 மணி வரைக்கும் தூங்கி ஃப்ரெஷ்ஷாக இருந்திருக்கேன். ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை. நான் மற்றவர்களை சொல்லவில்லை, கிறிஸ்தவர்களை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறேன். பார்க்க போவதற்கு நேரம் இருக்கிறது, விளையாட நேரம் இருக்கிறது, நண்பர்களோடு உறவினர்களோடு சேர்ந்து ஹோட்டலில் போய் சாப்பிடுவதற்கு நேரம் இருக்கிறது, விடிய விடிய அரட்டை அடிப்பதற்கு நேரம் இருக்கிறது, வாட்ஸ்அப்பையும் ஃபேஸ்புக்கையும் யூடியூப்பையும் பார்த்து கொண்டே படுக்கையில் படுத்து உறங்காமல் இருக்க நேரம் இருக்கிறது. காலையில் எழுந்து ஆராதனைக்கு வருவதற்கு நமக்கு சோம்பலாயிருக்கும். எல்லா வேலைகளும் எல்லா நேரமும் நடக்கும், எல்லா வேலைகளும் எல்லா நேரமும் நடக்கும், எல்லா நாளும் நடக்கும். ஆனால் ஞாயிற்றுக்கிழமை தொழுகை நேரத்திலே மாத்திரம், அந்த ஆராதனை நேரம் மாத்திரம் நமக்கு என்ன பிரச்சனை, பிரதானம் என்னன்னா, இதுதான் நாளைக்கு எக்ஸாம் இருக்கு. நாளைக்கு எக்ஸாம் இருக்கிறது, அதனால இன்றைக்கு படிக்கிறான் பிள்ளை. இந்த 2 மணி நேரம் உட்காந்து படிக்கிறான். காலையில் தூங்குனது தட்டி எடுக்க வேண்டியதானே, சாப்பாடு கொடுக்கறதுக்கு நேரம் உங்களுக்கு ஒதுக்குறீங்கல்ல, குளிக்கிறதுக்கு நேரம் ஒதுக்குறீங்கல்ல, வெளியே போய் சுத்திட்டு வர்றதுக்கு நேரம் ஒதுக்குறீங்கல்ல, ஃப்ரெண்ட்ஸோட ஒரு டைம் அப்படியே அவனுக்கு மைண்ட்லாம் ஒரு டம்பா இருக்கு, அதனால ஒரு 1/2 மணி நேரம் விளையாடுறதுக்கு அவன் போறான் அப்படின்னு சொன்னா அதுக்கு நேரம் ஒதுக்க முடியுது. எல்லாத்துக்கும் நேரம் ஒதுக்க முடியுது ஞாயிற்றுக்கிழமையில. ஆனால் 2 மணி நேரம் தேவனுக்கு என்று ஒதுக்குவதற்கு நேரம் இல்லை. ஏனென்று சொன்னால் நான் யாரை தொழுகிறேன் என்று எனக்கு உணர்வு இல்லை. I do not know to whom I am worshipping. யாரை நான் தொழுகிறேன் என்பதற்கு எனக்கு விடை இல்லாததுனாலே இந்த விதமான இடக்காரம் நமக்கு வந்து விடுகிறது. ஞாயிற்றுக்கிழமை நாளைக்கு என்று சொன்னால் சனிக்கிழமை சீக்கிரமாக படுத்து பழக வேண்டும், நாளைக்கு நான் சீக்கிரமாக எழுந்திருக்க வேண்டும், நான் 9 மணிக்கெல்லாம் படுக்க வேண்டும் என்று சொல்லி படுத்து பழகுங்கள். ஞாயிற்றுக்கிழமை காலையில் என்ன உடுத்த வேண்டும் என்கிற சட்டையும் பேண்டையும் சனிக்கிழமை நான் 5 மணி தான் நான் படுப்பேன். இப்பொழுதுள்ள பழக்கம் இல்லை, சிறு பிள்ளையில இருந்து எங்க அப்பா என்ன அடித்து வளர்த்தது. காலையில எழுந்து சபையை முழுவதும் கட்டடங்களை முழுவதுமாக நாங்கள் கூட்டி எடுத்து 8 மணிக்கு புறப்பட்டு உள்ள உட்கார்ந்து இருக்க வேண்டும். நமக்கு ஒண்ணுமே இல்லை, அம்மா எடுத்து வைக்கிறாங்க, அப்பா எடுத்துருக்காங்க, எடுத்து போட்டுட்டு இங்க வர்றதுக்கு நமக்கு முடியாது. என்னன்னா பயம் இல்லை, யாரை தொழுகிறோம் என்கிற பயம் இல்லை அல்லது உணர்வு இல்லை. பார்வன் கேட்டான், யாருப்பா அது, ஐ டோன்ட் நோ, எனக்கு அந்த உன்னுடைய கர்த்தர், உன்னுடைய கர்த்தர்னு சொல்லுகிறியே, தேவனாகிய கர்த்தர்னு சொல்றியே, எனக்கு தெரியாது யார் அவர், அவர் பேச்சை நான் ஏன் கேட்க வேண்டும்? அதை தான் நம்ம கேட்டுட்டு இருக்கோம். நான் ஏன் வரணும்? ஒரு நாள் போகணுன்னா என்ன, ஒரு வாரம் போகணுன்னா என்ன, என்ன இழந்துற போய் விடுக்கிறது? காரணம் என்னன்னா நமக்கு தெரியல. ஏன் நம்மளாம் ஞாயிற்றுக்கிழமை கிறிஸ்தவர்கள், அதனால ஞாயிற்றுக்கிழமை வரணும். ஏன் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு போறீங்க? ஏன்னா நாங்கள்லாம் கிறிஸ்தவர்கள். இஸ்லாமியர்கள் எல்லாம் வெள்ளிக்கிழமை போறாங்க, ஏன் அவங்களாம் இஸ்லாமியர்கள். இந்துக்கள் எல்லாம் செவ்வாய்க்கிழமையும் சனிக்கிழமையும் போறாங்க, ஏன்னா அவர்கள் இந்துக்கள். நாங்கள் ஏன் ஞாயிற்றுக்கிழமை போறோம், நாங்கள் என்ன கிறிஸ்தவர்கள், அவ்வளவுதான் நமக்கு தெரியும். ஏன் தொழுது கொள்கிறோம் அப்படிங்கிற இந்த கடமை உணர்ச்சியோ பொறுப்பு உணர்ச்சியோ பய உணர்ச்சியோ நமக்கு இருந்தால் நாம் உதாசீனப்படுத்தப்பட மாட்டோம், உதாசீனப்படுத்த மாட்டோம், உதாசீனப்படுத்த மாட்டோம். ஞாயிற்றுக்கிழமைக்காக நாம் காத்து கொண்டிருப்போமா?
எபிரேயர் 10:25 என்ன சொல்லுது பாருங்க. சமீபித்து வருகிறதை எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய். நான் சொல்லணும் பக்கத்து வீட்டுக்காரன் எப்பா ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் இருக்கு, நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை அடிச்சு ஓடு. அந்த ஒரு உணர்வு, ஏனென்றால் நான் தேவனை தொழுது கொள்ள வேண்டும், அந்த உணர்வு எனக்கு வர வேண்டும். உங்க முதலாளி திருமணம், முதலாளியுடைய திருமணம், பத்திரிகை கொண்டு அவரே வீட்டுக்கு வந்து பத்திரிகை கொண்டு வச்சுட்டு போனார். 5ஆம் மாதம் 3ஆம் தேதி காலையில 9 மணிக்கு டெய்லி நம்ம கவனிச்சுட்டே இருப்போம். அன்னைக்கு எந்த வேலையும் வச்சுக்க கூடாது, அன்னைக்கு என்ன ட்ரெஸ் போடணும், அன்னைக்கு எத்தனை மணிக்கு போகிறது, எந்த பஸ்ஸில் போகிறது, எப்போ போனால் கரெக்டாக இருக்கும், நம்ம சீக்கிரம் முன்னாடி போய் உட்காந்துடணும். எவ்வளவு யோசிக்கிறேன், ஏன்னா அவர் முதலாளி, நாளைக்கு அவர் கோச்சிக்கிறவர், போகலன்னா அவர் தப்பாக நினைத்துக் கொள்வார். ஏனென்றால் அவர் படி அடக்கிறவர். ஒரு சாதாரண முதலாளியுடைய திருமண பந்தத்துக்கு போக வேண்டும் என்று நீங்கள் எவ்வளவு நாள் காத்து கொண்டிருக்கிறீர்களோ, தயார்படுத்தி கொண்டிருக்கிறீர்களோ, உன்னதமான தேவனுடைய சமூகத்தில் வந்து தொழுது கொள்வதற்கு ஒரு ஏற்பாடே இல்லை, உற்சாகம் இல்லை, பொறுப்பு இல்லை. ஏனென்றால் யாருன்னு தெரியாது. ஞாயிற்றுக்கிழமை இல்லைன்னா காலையில் பாஸ்டர் வீட்டுக்கு வந்துருவாரு, அல்லது போன் பண்ணி கேட்டுருவாங்க, அதுக்காக ஞாயிற்றுக்கிழமை போறது அது அல்ல. இங்கே உட்கார்ந்து இருப்பதற்கான ஒரு நோக்கம் இருக்க வேண்டும். We need to know why I am here. ஏன் நான் தேவனை நோக்கி பாடுகிறேன், ஏன் கர்த்தருடைய பந்தியிலே கலந்து கொள்கிறேன், ஏன் கர்த்தருடைய செய்தியை நான் கேட்கிறேன், ஏன் நான் பாடல்களை பாடுகிறேன், ஏன் நான் ஜெபிக்கிறேன் என்ற உணர்வு இருக்கணும். அது இருந்தால் தானாக ஞாயிற்றுக்கிழமைக்காக தேடிக்கொண்டிருப்போம். இஸ்லாமியர்கள் போல காலையில் எதிரிச்சு எதிரிங்க எதிரிங்க எதிரிங்கன்னு சொல்ல வேண்டிய அவசியம் கிறிஸ்தவர்களுக்கு இப்பொழுது வந்துவிட்டது. தூக்கத்தை விட தொழுகை மேடானதுன்னு காலையில் அவங்க அவர்களுடைய ஜனங்களை அவர்கள் கூப்பிடுவார்கள், நினைவுபடுத்துவார்கள். அதுபோல நம்முடைய வாழ்க்கையும் வந்துவிட்டதா? இருதயத்திலே நான் எழுதுகிறேன்னு சொன்னார், கற்பலகையிலே அல்ல, அதிலே விட்டு விட்டு நான் இருதயத்திலே எழுதுகிறேன், என்னுடைய உள்ளத்திலே நான் தேவன் எழுதி வைத்திருக்கிறார். யார் என்னுடைய தேவன், எனக்கு அவர் என்ன செய்திருக்கிறார், அவரிடத்திலிருந்து நான் என்ன பெற்றுக் கொண்டிருக்கிறேன், ஆகவே நான் எப்படி இருக்க வேண்டும் என்பதை என்னுடைய உள்ளத்தில் எழுதி வைத்திருக்கிறாராம். என்னுடைய பிள்ளைக்கு ஒன்று நடந்து விட்டது என்று சொன்னால் வாழ்நாள் முழுவதும் நான் மறக்க மாட்டேன். என்னுடைய தகப்பனுக்கோ தாய்க்கோ நடந்தால் கூட நம்ம மறந்து விடுவோம், ஆனால் பெற்ற பிள்ளைக்கு ஏதாவது நடந்து விட்டால் எதுனால நடந்தது என்று ஒரு நாளும் நாம் மறக்க மாட்டோம். தேவன் நமக்கு செய்ததை நாம் எப்படி மறந்து கொள்கிறோம், எப்படி நாம் இழக்காரமாக இருந்து விடுகிறோம்? பார்வோன் அதை இழக்காரமாக நினைத்தான். உன்னுடைய கர்த்தர், உன்னுடைய தேவன், ஐ டோன்ட் கேர், ஐ டோன்ட் நோ ஹிம், எப்படியோ போ, அவன் நாசமா போனான். 10 வாதைகளை காண்பித்து கொடுத்தார். 10 வாதைகளையும் பார்த்த அந்த பார்வோன், அதற்கு பின்பும் தேவன் யார் என்று அறியாததுனாலே நாசமாய் போனானே. நீங்களும் நானும் அப்படி அல்லவே, நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்டவர்கள், கிறிஸ்தவர்கள், கிறிஸ்துவின் சரீரத்தில் அங்கமானவர்கள். தேவன் நம்மை ரட்சித்திருக்கிறார். நாம் உணர்வு உள்ளவர்களாய், புரிந்து கொண்டவர்களாய், அந்த மகத்துவத்தை நாம் அறிந்தவர்களாக, அந்த ரெவரன்ஸை உணர்ந்தவர்களாய் நாம் தேவனுடைய சமூகத்திலே கூடி வரும் பொழுது அந்த ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக் கொள்கிறோம். பார்வோனுக்கு ஒருவேளை அறியாமல் இருக்கலாம் யார் அந்த தேவன், ஏனென்றால் உண்மையாக அறிந்திருக்க வாய்ப்பு இல்லை. எகிப்துக்கு போனவர்கள் அல்லது இன்டர்நெட்ல பார்த்தீங்கன்னா தெரியும், இஜிப்சியன் காட்ஸ் அப்படின்னு அடிச்சு பார்த்தீங்கன்னா எல்லா மிருகங்களும் அல்லது விக்கிரகங்களும் அந்த தலையை சுற்றி ஒரு கார்பெட் மாதிரி இப்படியே வச்சுருப்பாங்க. அது மாதிரி தான் அவனுடைய எல்லா மிருகங்களும் இருக்கும். அதே போல தான் இந்த பார்வோனும் அவனுடைய ட்ரெஸ்லையும் இப்படி ஒரு கார்பெட் மாதிரி இப்படி வச்சுருப்பாங்க. மம்மி படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் புரிஞ்சிருக்கும். அவர்களுடைய அந்த தேச உடையது. அப்போ என்னுடைய கடவுளும் எப்படி இருக்கணும், எப்படி இருக்கலாம் அப்படின்னு சொல்லி அவனே
அவனுடைய சிற்பிகளை கொண்டு அவர்களுடைய கலாச்சாரத்தின்படி அவர்களுடைய கற்பனையின்படி அவர்களுடைய தெய்வங்களை அவர்கள் வணைந்து கொண்டார்கள். ஒரு மாடு இருந்தால் கூட மாடு உட்கார்ந்தால் மாட்டுக்கு பின்னாடி ஒரு ஒரு கார்பெட் இருக்கும், ஒரு நாய் இருந்தாலும் நாய்க்கு பின்னாடி ஒரு கார்பெட் இருக்கும், மனுஷன் இருந்தாலும் மனுஷனுக்கு பின்னாடி ஒரு கார்பெட் இருக்கும். அந்த மாதிரி ஒரு கற்பனையாக செய்து வைத்து அதை கும்பிடுகிறார்கள். அவர்களை வழிநடத்துகிற தெய்வம் என்று அவர்களுடைய அது நம்பிக்கை. யாரோ ஒரு தேவன், யாரோ ஒரு கடவுள் உங்களை கும்பிடுறதுக்கு எனக்கிட்ட வந்து கேட்கிறான், நான் என்னத்துக்கு கொடுக்கணும்? என்னுடைய கடவுளை நானே உருவாக்கி நான் தான் சொல்றேன் இங்கே தூக்கி வைக்கிறேன் இங்கே உட்காரு, இல்ல இங்கிருந்து வேண்டாம் அடுத்த ஊர்ல கொண்டு வை அப்படிங்கிற அங்க கொண்டு உட்கார வைக்கிறாங்க. எல்லாம் செய்து முடித்ததுக்கு அப்புறம் இது எல்லா ஊர்லயும் கொண்டு போய் எல்லா பூசாரிகளையும் பூஜை பண்ணதுக்கு அப்புறம் அதுக்கு பவர் ஏற்றி கொண்டு வந்து இந்த இடத்துல வைப்பாங்க. நான் சொல்றது கதை இல்லை, உண்மை. ஒரு சிலை, ஒரு 10 புது சிலை, நவபாஷின சிலை அல்லது ஏதோ ஒரு சிலை தங்கத்திலேயோ வெள்ளிலேயோ செய்துட்டா அது உடனே பூஜைக்கு கொண்டு வந்து வச்சிட மாட்டாங்க. அந்த சிலை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஊர் ஊரா எல்லா ஊர்களையும் அந்த கோயில்களுக்குலாம் அந்த சிலையை அனுப்பி அந்த சிலையை வந்து அங்கே உள்ள பூஜாசாரிகள் எல்லாம் அது வந்து பூஜை போட்டு அதுக்கு பவர் அந்த சிலைக்கு ஏற்றி இப்படியே ஊர் ஊரா போய் எல்லா ஊருக்கும் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் ஒரு ஊர்ல கொண்டு வச்சு அதை கும்பிட ஆரம்பிப்பாங்க. இது அவர்களுடைய பழக்கம். அதையெல்லாம் அறிந்த இந்த பார்வம் அவங்களுக்கு தெரியும், எந்த ஒரு கடவுளா இருந்தாலும் அந்த கடவுளை இவன் அளவா படைத்திருக்கிறான், இவன் அளவா அதெல்லாம் செய்திருக்கிறான். இப்ப நான் ஏன் கீழ்படியும், நான் பார்வனா இருக்கிறேன். ஆனா இஸ்ரவேலின் தேவனை குறித்து இவனுக்கு தெரியாது, இஸ்ரவேலின் தேவனுடைய வல்லமை என்ன என்பது இவனுக்கு தெரியாது, அவருடைய மகத்துவம் என்ன என்று இவனுக்கு தெரியாது. இவன் விக்கிரகங்களை பார்த்து பழகினவன், ஒரு வல்லமை உள்ள கர்த்தரை பார்த்தது இல்லை. மோசே ஒரு தன்னுடைய கோலை கீழே போடுகிறார், அங்க உள்ளவங்கள இது என்ன பெரிய விஷயம் நாங்களும் பண்றோம் அப்படின்னு அவனும் கீழே போட்டான். மோசே கீழே போட்டது பாம்பா மாறுது, இவங்களும் கீழே போடுறாங்க அதுவும் பாம்பாகுது. பாத்தியா உன்னால என்ன பண்ண முடியும், என்னால இது பண்றேன் பாரு. மோசையினுடைய கோல் கீழே விழுந்த உடனே அது மற்ற எல்லா பாம்புகளையும் அது விழுங்கி போட்டதுன்னு பைபிள் சொல்லுது. மோசே அந்த கோல் எடுத்து திரும்ப கையில வச்சுக்கிறார். எந்த அளவுக்கு தேவனுடைய வல்லமை அப்படிங்கிறது நாம் உணர்ந்தோம் என்றால், நாம் யாரை பொழுது கொள்கிறோம் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். யார் நம்முடைய தேவன், யாரை நாம் பொழுது கொள்கிறோம்? முதலாவது வசனத்தை வாசிக்கலாம், ஆதியாகமம் 17:1. ஆதியாகமம் 17:1, ஆதியாகமம் 17:1 முதலாவது வசனம், ஆபிரகாம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. என்ன சொல்கிறார், நான் சர்வ வல்லமையுள்ள தேவன். தேவன் யாராம், யாரை நாம் தொழுது கொள்கிறோம்? சர்வ வல்லமை உள்ள தேவன். சர்வ வல்லமை அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆல் அல் மைட்டி, ஆல் மைட்டி, அல் மைட்டி என்று சொல்கிறோம். அவர் காட் இஸ் அல் மைட்டி காட். சர்வ வல்லமை, சர்வம் அப்படின்னா என்னது? எல்லாம், முழுமை, எல்லா வல்லமையும் நிறைந்தவரை நாம் தொழுது கொண்டிருக்கிறோம். நான் யாரை தொழுது கொள்கிறேன் என்றால், எல்லா அதிகாரமும் எல்லா வல்லமையும் எல்லாம் செய்யக்கூடியவரை தான் நான் தொழுது கொண்டு வருகிறேன். சிலர் சொல்லுவாங்க, எங்க குலதெய்வம் கோயிலுக்கு நாங்க போயிட்டு வந்தோம், சரி அடுத்த வருஷம் வந்து நாங்க இன்னொரு ஊர்ல உள்ள ஒரு தெய்வத்துக்கு நாங்கள் போகணும் அப்படின்னா, ஏன் அப்போ இந்த தெய்வம் என்ன என்னாச்சு? இல்லை, இந்த தெய்வத்தை விட அந்த தெய்வம் வந்து கொஞ்சம் பவர்ஃபுல் கூடுது. எப்படின்னா, குழந்தை பாக்கியம் வேணும்னா இந்த தெய்வத்துக்கிட்ட நீங்கள் போய் உண்டியல் ஊஞ்சல் கட்டி தங்கப்பட்டால் குழந்தை வரும். வேலை வேணும் அப்படின்னா அது இன்னொரு கடவுள்கிட்ட போய் அங்கே போய் நீங்கள் வந்து முடிச்சு கட்டி விட்டீங்கன்னா அங்கே உங்களுக்கு வேலை கிடைக்கும். திருமணம் ஆகணும் அப்படின்னா அது இன்னொரு ஊர் இருக்கு, அந்த ஊர்ல போய் அந்த சாமி கிட்ட போய் நீங்க வேண்டிய
நல்ல படிப்பு வரணுமா அதுக்கு வேற ஒரு சாமி இருக்கு, நிறைய காசு வேணுமா அதுக்கு இன்னொரு சாமி இருக்கு. வேதாகமம் என்ன சொல்லுகிறது, தேவன் எப்படிப்பட்டவரோ சர்வ வர்ணமே உள்ளவர். ஒரு நம்ம சூப்பர் மார்க்கெட் நம்ம சொல்றோம் இல்லையா, சிங்கிள் சோர்ஸ், ஒரே இடம், ஒரு இடத்துல போகணும், ஒரு துணி வேணுமா, அரிசி வேணுமா, எலக்ட்ரானிக் பொருள் வேணுமா, மொபைல் வாங்கணுமா, ஃப்ரிட்ஜ் வாங்கணுமா, வாஷிங் மிஷின் வாங்கணுமா, சிங்கிள் ஸ்டோர், சிங்கிள் பிளேஸ், ஒரு இடம். அதனால தான் அது வந்து சூப்பர் மார்க்கெட் அல்லது மெகா மார்க்கெட் அப்படி சொல்லுவாங்க. தேவன் என்ன சொல்கிறார், நான் சர்வ வல்லமை உள்ளவர், எல்லா அதிகாரமும் என்னிடத்துல இருக்கு. உனக்கு பிள்ளை பாக்கிய பிரச்சனையா, உனக்கு குடும்ப பிரச்சனையா, உனக்கு வேலை பிரச்சனையா, இல்லை உனக்கு வந்து திருமணம் ஆகலையா, உனக்கு என்ன ப்ராப்ளமா, பூமியில இருக்கிறது எல்லாம் என்னுடையவைகள், நான் உருவாக்கினது, நான் தான் உருவாக்கி இருக்கிறேன் என்று தேவன் சொல்கிறார். உருவாக்கி இருக்கிறவரிடத்திலே நான் வந்து பேசும்பொழுது எனக்கு எல்லாவற்றையும் செய்ய தெரியும், நான் உனக்கு எல்லாம் செய்ய முடியும், நான் வல்லவராக இருக்கிறேன், சர்வ வல்லமை உள்ள தேவன், ஆகவே நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு எப்படி இருக்கணுமா, உத்தமனாய் எல்லாவற்றையும் படைத்தவர், எல்லா அதிகாரமும் படைத்தவர், அதனால நீ எங்க இடத்துல நீ உத்தமனாயிரு, வேற எங்கும் நீ ஓட வேண்டாம், ஒரு இடத்துல ஒரு சொல்யூஷன், சிங்கிள் சொல்யூஷன், சிங்கிள் பாயிண்ட் சொல்யூஷன். அப்பேற்பட்ட ஒரு தேவனை நாம் தொழுது கொள்கிறோமே. உனக்கு படிப்புல ஃபெயிலா, புத்தி வரலையா, குடும்ப பிரச்சனையா, இதெல்லாம் உலக பிரச்சனைகள். தேவன் மேலாண்மைகளை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறார். இதெல்லாம் சர்வசாதாரணமாக அவரால் தீர்த்து வைக்க முடியும். நம்முடைய அர்ப்பணிப்பை அவர் எதிர்பார்க்கிறார். இன்றைக்கு வரைக்கும் நான் பெற்று நல்ல ஒரு செய்தியை நம்ம கர்த்தருடைய பந்தியில் கேட்டோம், ஏன் இன்னும் நாம் பெற்றுக்கொள்ளவில்லை, ஏன் நாம் இன்னும் பெற்றுக்கொள்ளவில்லை, காரணம் நம்ம வந்து புரிந்து கொள்ளாமல் இருக்கிறோம். கர்த்தருடைய பந்திய கொண்டு வராங்க, எடுத்து வாயில் அதனால என்ன நடக்கும், இன்னும் நடக்கும். அது என்னமோ டேப்லெட் போட்டோன்னா உள்ள போய் எல்லாம் சரி பண்ணிடுமா, அப்படிலாம் கிடையாது. அது ஒரு தெரிந்து கொண்டு எடுக்கிறவர்களுக்கு அது கர்த்தருடைய பந்தி, தெரியாமல் எடுக்கிறவர்களுக்கு அது வெறும் ரொட்டி, ஒன்றும் பண்ணாது. அறிந்து அதை எடுக்கும் பொழுது தேவன் எனக்காக கொடுத்த ரட்சிப்பு, நான் அவருடைய சரீரத்திலே அங்கமாயிருக்கிறேன், இது எனக்காக இயேசு கிறிஸ்து மரித்த சரீரத்தின் அடையாளம், இதை நான் பெற்றுக்கொள்ளும் பொழுது எனக்குள் என்னுடைய வாழ்க்கையை தேவன் சரி செய்கிறார், அவருடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படைந்திருக்கிறேன், அவருடைய வார்த்தையை நான் கேட்டிருக்கிறேன், விசுவாசித்திருக்கிறேன், ஞானஸ்நானம் பெற்றிருக்கிறேன், அதனாலே நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், ஆகவே நான் கடைபிடிக்கிறேன், அதனாலே நான் அதை பெற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லி எடுக்கும் பொழுது நமக்கு அது உணர்வு கொடுக்கிறது. தேவன் தன்னுடைய கிரியை நம்மிலே செய்கிறார். அதை விட்டுட்டு ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்திருப்போம், சின்ன வயசுலேயும் ஞானஸ்நானம் எடுத்திருப்போம், ஏதோ ஒரு நேரத்தில் ஞானஸ்நானம் எடுத்திருப்போம், வசனமே தெரியாமல் ஞானஸ்நானம் எடுத்திருப்போம், யாரோ எதையோ கொடுத்தாங்க நானும் ஞானஸ்நானம் எடுத்ததாக எடுத்திருப்போம். அதனால கர்த்தருடைய பந்தியில் கலந்துக்க முடியாதவங்க உங்களை யாரும் தடுக்க முடியாது, தாராளமாக கலந்துக்கலாம். ஆனால் பிரயோஜனம் இல்லை, ஆக்கிடைக்கு உள்ளாகிறவர்களாக இருக்கிறோம், அதற்குரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறோம். பார்வோனுக்கு 10 முறை தேவன் காண்பித்துக் கொடுத்தும் கீழ்ப்படியாததுனாலே அவன் இழந்து போனான். நம்முடைய வாழ்க்கையிலும் எத்தனை முறை சொன்னாலும் கீழ்ப்படியாமலே நாம் இருக்கிறோம் என்றால் நமக்கு வர வேண்டிய ஆசீர்வாதத்தை, தேவன் தயாராக வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறோம். எபிரேயர் 10:26 பாருங்க, சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பு நாம் மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறவர்களாயிருந்தால் பாவங்கள் நிமித்தம் செலுத்தத்தக்க வேறொரு வழி இல்லை. எத்தனை முறை சொன்னாலும் நமக்கு மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறவர்களாய் இருக்கும் பொழுது அதைத்தான் பாவம் செய்தார். யார் உன்னுடைய தேவன், யார் உன்னுடைய கர்த்தர்னு கேட்டார் மோசே, நல்லா காட்டி கொடுத்தார். பிரயோஜனம் இல்லையே. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையும் அப்படிதான் இருக்கு. எத்தனை முறை நாம் கேட்டாலும், எத்தனை முறை நாம் உணர்ந்தாலும், உணர்த்துவிக்கப்பட்டாலும் உணர்வு இல்லாமல் நாம் உட்கார்ந்து இருக்கும் பொழுது அது பிரயோஜனம் இல்லாமல் தான் போகும். வாழ்க்கையில எந்த வித்தியாசம்
வித்தியாசமும் இருக்காது. அப்படியே வரணும் போகணும், வரணும் போகணும், வரணும் போகணும். ஒரு மாற்றத்தையும் நம்மாலே உணர முடியவில்லை. காரணம் என்னன்னா, we are not obeying, கீழ்ப்படிவதில்லை. தானியேல் புத்தகத்தில் திருப்பிக் கொள்ளுங்கள். தானியேல் புத்தகம் 4:35 வசனத்தை வாசிங்க, மைண்ட்ல வாசிங்க. பூமியின் குடிகள் எல்லோரும், பூமியின் குடிகள் எல்லாம் ஒன்றும் இல்லை என்று எண்ணப்படுகிறார்கள். அவர் தமது சித்தத்தினுடைய வானத்தின் சேனையையும் பூமியின் குடிகளையும் நடத்துகிறார். அவருடைய கை தடுத்து அவரை நோக்கி, என்ன செய்கிறீர் என்று சொல்லத்தக்கவன் ஒருவனும் இல்லை என்றேன். 1036 தானியேல் 4:35 பூமியின் குடிகள் எல்லாம் ஒன்றும் இல்லை என்று எண்ணப்படுகிறார்கள். அவர் தமது சித்தத்தின்படியே வானத்தின் சேனையையும் பூமியின் குடிகளையும் நடத்துகிறார். அவருடைய கையை தடுத்து அவரை நோக்கி, என்ன செய்கிறீர் என்று சொல்லத்தக்கவன் ஒருவனும் இல்லை என்று. தேவனுடைய செயலை நாம் எதையாவது செய்ய முடியுமா? ஒண்ணு செய்ய முடியாது, எதையுமே செய்ய முடியாது, எதையுமே மாற்ற முடியாது. நாம் அவருடைய கரங்களிலே அடக்கமாயிருந்து அவருக்கு கீழ்ப்படிந்து அவருடைய வார்த்தையின்படி செவிசாய்த்து அதற்கு பின்பு நாம் காத்து கொண்டிருந்தால் நம்முடைய தேவைகளை அவர் செய்கிறவர். அவர் எல்லாவற்றையும் உருவாக்கினவர், சர்வ வல்லமை உள்ளவர். நம்ம பார்த்தோமே, அவர் அல்லவா எல்லாவற்றையும் உருவாக்கினார். ஆதியில தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார் என்றல்லவா வேதாகமம் துவங்குகிறது. வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தவரை நான் தொழுது கொண்டு வருகிறேன். ஒரு சினிமாக்காரர் வந்தா அப்படின்னா அந்த சினிமாவில் அவர் தான் நடிச்சார் அப்படின்னு அவரை பார்க்கறதுக்கு ஜனம் ஓடும், அவரை பார்க்கறதுக்கு ஜனம் ஓடும். அப்படியே என்னன்னா, அவர் சினிமாவில் அவர் நடிச்சிருக்கிறார், அவர் முகத்தை நான் பார்க்கணும். எல்லாவற்றையும் படைத்த தேவனை பார்ப்பதற்கு எனக்கு சோம்பலா இருக்கிறது. 1:31 ஆதியாகமம் பாருங்க. அப்பொழுது தேவன் தாம் உண்டாக்கின எல்லாவற்றையும் பார்த்தார் என்று சொல்றார். அவர் எல்லாவற்றையும் உண்டாக்கினவர், சர்வத்தையும் உண்டாக்கினவர். அவரை பார்ப்பதற்கு, அவரை தொழுது கொள்வதற்கு, அவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிவதற்கு நமக்கு ஒரு லெத்தார்ஜிக் மைண்டோடு நாம் இருந்தோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையை தேவன் எப்படி மாற்றி அமைப்பார், எப்படி அவர் ஆசீர்வதிக்க முடியும்? கீழ்ப்படிவதற்கு நமக்கு மனம் இல்லையே, ஏற்றுக்கொள்வதற்கு மனம் இல்லையே, ஏதோ கிறிஸ்தவன் அப்படின்னு ஒரு பெயரை வச்சுட்டு வந்துடுவது. உண்மையாகவே கிறிஸ்தவர்களா அப்படின்னு கேள்வி கேட்டால் அதற்கு பதில் இல்லை. யார் கிறிஸ்தவன்? அப்போஸ்தல நடவடிக்கைகள் 17:24 சொல்கிறார், உலகத்தையும் அதில் உள்ள யாவற்றையும் உண்டாக்கின தேவனானவர் வானத்திற்கும் பூமிக்கும் ஆண்டவராயிருக்கிறபடியார் கைகளினால் கட்டப்பட்ட கோவில்களில் அவர் வாசம் பண்ணுகிறது இல்லை. உலகத்தையும் அதில் உள்ள யாவற்றையும் உண்டாக்கின தேவன், அப்பேற்பட்ட தேவனை நாம் தொழுது கொள்கிறோம். ஏதோ ஒரு சாதாரண ஒரு மனுஷன் இல்லை, ஏதோ இந்த இடத்துல நம்ம கூடணும், ஒருத்தர் ஒருத்தரை பார்த்துக்கிட்டோம், பாட்டு பாடணும், ஜெபம் பண்ணணுங்கிறதுக்காக இல்லை. நாம் தேவனை ஆராதிக்கிறோம், அவரை தொழுது கொள்கிறோம். ஆராதனைக்கும் தொழுகைக்கும் வித்தியாசம் உண்டு. ஆராதனை நாம் சொல்ல சொல்வதை செய்வது, தொழுகை என்பது நம்மையே ஒப்பு கொடுப்பது. தொழுகையில நாம் உட்கார்ந்திருக்கிறோம், நம்மை முழுவதுமாய் ஒப்பு கொடுத்திருக்கிறோம். சிலருக்கு ஆராதனை, சிலருக்கு உணர்ந்தவர்களுக்கு அது தொழுகை. நாம் தொழுகையில இருக்கிறோம், தேவனை தொழுது கொள்ள முடியாது வந்திருக்கிறோம். ஏனென்றால் அவர் எல்லாம் வல்லவர். எனக்கு படிப்பு வரலையே, அவரால் கொடுக்க முடியும். எனக்கு வாழ்க்கை சரியில்லையே, அவரால் சரி பண்ண முடியும். எனக்கு திருமணம் ஆகலையே, அவரால் சரி 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 செய்து கொடுக்க முடியும். நான் தேவனை தேடினால் அவர் என்னை பரிபூர்ணப்படுத்துவார். அந்த உணர்வோடு, அந்த பயத்தோடு, அந்த பக்தியோடு நாம் தேவனை தொழுது கொள்ளும் பொழுது அவர் நம்முடைய இருதயத்தை பார்க்கிறார். வாரத்தில் 2 மணி நேரம் அதை கூட நாம் செலவு பண்ணுவதற்கு நமக்கென்று எடுத்துக்கொண்டால் தேவன் உங்களுக்கு வாழ்க்கையை எப்படி அதை செய்து சொல்ல போறாரு? இந்த பயமும் ரெவரன்ஸும் நம்மிடத்திலே காணப்பட வேண்டும். எரேமியா 32 திருப்பிக் கொள்ளுங்கள். எரேமியாவின் புத்தகம் 32 பக்கம் 38 அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள்,
நான் அவர்கள் தேவனாயிருப்பேன். அவர்கள் தங்களுக்கும் தங்கள் பின்னடியாருக்கும் தங்கள் பிள்ளைகளுக்கும் நன்மை உண்டாகும்படி சகல நாட்களிலும் எனக்கு பயப்படும்படிக்கு நான் அவர்களுக்கு ஒரே இருதயத்தையும் ஒரே வழியையும் கட்டளையிட்டு அவர்களுக்கு நன்மை செய்யும்படி நான் அவர்களை விட்டு பின்வாங்குவது இல்லை என்கிற நித்திய உடன்படிக்கையை அவர்களோடே பண்ணேன். அவர்கள் என்னை விட்டு அகன்று போகாதபடிக்கு எனக்கு பயப்படும் பயத்தை அவர்கள் இருதயத்தில் வைத்து அவர்களுக்கு நன்மை செய்யும்படி அவர்கள் மேல் சந்தோஷமாயிருந்து என் முழு இருதயத்தோடும் என் முழு ஆத்மாவோடும் அவர்களை இந்த தேசத்திலே நிச்சயமாய் நாட்டுவேன். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவர் கொடுத்த அவ்வளோ பெரிய ஒரு வாக்குறுதி. தன்னுடைய சொந்த குமாரனையே நமக்கு கொடுத்து நம்மை அவர் சம்பாதித்திருக்கிறார். அவர்களுக்கு கொடுத்தது வாக்குறுதி, நமக்கோ சொந்த குமாரனை கொடுத்து அவருடைய ரத்தத்தினாலே நம்மை சம்பாதித்திருக்கிறார். அவர்களை காட்டிலும் நாம் எவ்வளவு பெரிய பாக்கியம் வாழ்ந்தோம். ஏன் நாம் இன்னும் மாறவில்லை வளரவில்லை? காரணம் நம்முடைய கீழ்ப்படிதல் இல்லாமை, உணர்வு இல்லாமை. பார்வோனை போல நாம் கேள்வி கேட்டுக்கொண்டே கீழ்ப்படியாமல் இருக்கிறோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில எந்த மாற்றத்தையும் நாம் உணர முடியாது. யோவான் 12:47-48 வசனங்கள். யோவான் 12:47-48 ஒருவன் என் வார்த்தைகளை கேட்டும் விசுவாசியாமல் போனால், அந்த வார்த்தையை கவனிங்க, கேட்டும் என் வார்த்தைகளை கேட்டும் விசுவாசியாமல் போனால் அவனை நான் நியாயம் தீர்ப்பதில்லை. நான் உலகத்தை நியாயம் தீர்க்க வராமல் உலகத்தை ரட்சிக்க வந்தேன். உலகத்தில் இருக்கிறவர்களை அழித்து விட வேண்டும், காதை பிடிக்கிறனும் கண்ணை பிடிக்கிறனும் நாக்காறுத்தரணும் அப்படிங்கிறதுக்காக தேவன் வரவில்லையாம். நம்மை ரட்சிப்பதற்காகத்தான் வந்திருக்கிறேன். அவர் வந்திருக்கிறார் நம்மை ரட்சிப்பதற்காக, ஆசீர்வதிப்பதற்காக, பரலோகம் கொண்டு போவதற்காகத்தான் அவர் வந்திருக்கிறார். ஆனால் நான் கெட்டு போவது எதனாலே? அந்த வசனத்தை திரும்ப வாசிக்கிறேன் பாருங்க. ஒருவன் என் வார்த்தைகளை கேட்டும் விசுவாசியாமல் போனால் அவனை நான் நியாயம் தீர்ப்பதில்லை. இப்போ 48 வசனம், என்னை தள்ளி என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாதவனை நியாயம் தீர்க்கிறது ஒன்று இருக்கிறது. நான் சொன்ன வசனமே அவனை கடைசி நாளில் நியாயம் தீர்க்கும். நான் சொன்னப்ப நான் உன்னை ஆசீர்வதிக்கத்தான் வந்தேன், உனக்கு தேவையானதை கொடுக்கத்தான் வந்திருக்கிறேன், உனக்கு என்ன வேணுமோ நீ கேட்பதை கொடுக்கத்தான் வந்திருக்கிறேன், உன்னுடைய தேவைகளையும் பூர்த்தி செய்யத்தான் வந்திருக்கிறேன், உனக்கு வேண்டியவர்களை கொடுக்க நான் இருக்கும் பொழுது உனக்கு கிடைக்கவில்லை என்று சொன்னால் என்ன பலன்? நீ செய்ய வேண்டியதை செய்யவில்லை. சூப்பர் மார்க்கெட்ல எல்லாம் எனக்கு தான் இருக்கு, எல்லாத்தையும் பாஸ்கெட் அள்ளி போட்டுருங்க, வெளியே வந்துட முடியுமா? போலீஸ் வந்து உங்களை பிடிச்சிருக்கு. வாசல்ல வந்து செய்ய வேண்டியதை செய்யணும், கொடுக்க வேண்டியதை கொடுக்கணும், காசு கொடுக்க வேண்டியதை கொடுக்கணும், கட்ட வேண்டியதை கட்ட வேண்டும். உள்ள இருந்து ஐயோ இது எனக்கு வேண்டும், இதை தான் தேடிட்டு இருந்தேன். இது 4 ஆப்ஷன் இருக்கு. ஒரு ஆப்ஷன் நல்லா இருக்கு, இந்த ஊர்ல செஞ்ச உப்புமா நல்லா இருக்கு, இந்த ஊர்ல செஞ்ச ரவை நல்லா இருக்கும், இது இந்த அரிசி நல்லா இருக்கும், இது கிடைக்கவே இல்லை, ஊரெல்லாம் தேடிட்டு இருந்தேன், இங்கே கிடைச்சிருக்கு, எல்லாம் உள்ள பள்ளி போட்டுக்கலாம், வீட்டுக்கு வர முடியுமா? வராது. எழுதி போட்டிருக்கான் யுவர் சூப்பர் மார்க்கெட் அப்படின்னு போட்டிருக்கான். உங்களுடைய கடை உங்களுக்கு தான் எல்லாம், உங்களுக்காக எல்லாம், உங்களுக்காகவே எல்லாம் அப்படின்னு சொல்லுவான். உள்ள போய் எல்லாம் அள்ளி போட்டுட்டு வீட்டுக்கு வாங்கப்பான், போலீஸ் வீட்டுக்கு வாங்க. ஏனென்றால் அதற்கு உரிய தொகையை கொடுக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து சொல்கிறார், நான் உங்களை ஆசீர்வதிப்பதற்காக தான் வந்திருக்கிறேன், ஆனால் நீங்கள் செய்ய வேண்டியதை செய்ய வேண்டும். நான் சொன்ன வசனத்தை அவர்கள் கேட்டும் விசுவாசியாமல் இருந்தால் பிரயோஜனம் இல்லை. அந்த வசனம் தான் அவர்களை நியாயம் தீர்க்க போகிறது. ரட்சிப்பு இப்படித்தான் அப்படின்னா இல்லை பிரதர், நாங்கள் இப்படித்தான் இருந்துட்டு போ, யாரும் அவங்களை ஒன்றும் கேட்க முடியாது. ஆனால் வசனம் நியாயம் தீர்க்கும். எழுதி போலீஸ் சொல்லுவார், சார் நான் லைசன்ஸ் கொண்டு வரல, வீட்டில் இருக்கு அப்படின்னா பரவாயில்ல அப்படின்னு சலான் எழுதி கையில் கொடுப்பார். சார் வீட்டில் வச்சிருக்கிறேன் கொண்டு வந்து தரேன், பரவாயில்லப்பா அப்படின்னு எழுதி கொடுப்பார். ஏன்னா ஒரு தடவை நீ பணம் கட்டினீன்னா, ஒரு தடவை தண்டை கட்டினீன்னா அடுத்த தடவை பாக்கெட்டில் வச்சிருப்பார். எனக்கு அது நடந்தது பகரே, நான் போட்டோ காப்பிலாம் அவர்கிட்ட காட்டினேன், ஏற்றுக்கல. ஒரு தடவை நீ கட்டு, 5 ரூபாய்க்கு நீ கட்டினீன்னா அடுத்த தடவை உனக்கு ஞாபகம் இருக்கும். நம்முடைய வாழ்க்கையில நாம் ஒரு முறை தேவனிடத்துல நல்லா வாங்கி கட்டினோம்னா அதுக்கப்புறம் என்னைக்குமே மறக்காது, அந்த பயம் இருக்கும். ஆனால் தேவன் அப்படியா இல்லை, நமக்கு பயம் கொடுக்குற தேவன் அல்ல, நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன். அதனாலதான் அவர் தேவன் பிதாவினுடைய வலது பாரத்தில் உட்கார்ந்து நமக்கு தண்டனை வந்து விடாத படிக்கு இன்னைக்கு ஒரு நாள் போட்டு
பேசிக் கொள்ளலாம் போட்டோம். ஐயோ பரவாயில்ல விட்டுருங்க, தண்டிக்க வேண்டாம் தண்டிக்க வேண்டாம். அவர் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். இன்றைக்காவது திருந்த மாட்டானா, இன்றைக்காவது மாற மாட்டானா? ஐயோ அவனை அடிச்சிட வேண்டாம், ஐயோ அவனை வந்து இவனுக்கு வந்து ஆபத்தை ஒன்றும் கொடுத்து விட வேண்டாம், பாதுகாப்போம், பரவாயில்ல பரவாயில்ல பரவாயில்ல, டைம் இருக்கு. We will give him enough time, sufficient time. போதுமான நேரத்தை நான் பெற்றுக்கொண்டு நான் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்புகிற தேவன் என் வசனத்தை கேட்டும் விசுவாசியாமல் போனால் நான் அல்ல, அந்த வசனம் தான் அவனுக்கு நியாய தீர்ப்பு கொடுக்கும் என்று அவர் சொல்கிறார். அப்போ அவர் நம்மை ஆசீர்வதிக்கிறதுக்காக காத்து கொண்டிருக்கிறாரு. நான் ஏன் தொழுது கொடுக்கிறேன்? Why I am worshiping? Who I worship? யாரை நான் தொழுது கொடுக்கிறேன்? ஏன் நான் தொழுது கொடுக்கிறேன்? ஏன் வர வேண்டும்? அந்த பயத்தோடு நடுக்கத்தோடு வந்தால் அதற்கான நன்மையை நாம் பெற்றுக்கொள்கிறோம். உபாகமம் 28 அதிகாரம் 12 வசனம் இப்படியாக சொல்கிறது. பக்கம் 260 உபாகமம், 259 பேஜ் நம்பர் 259 உபாகமம் 28 அதிகாரம் 12 வசனம் பாருங்க. ஏற்ற காலத்தில் உன் தேசத்திலே மழை பெய்யவும், நீ கையிட்டு செய்யும் வேலைகளை எல்லாம் ஆசீர்வதிக்கவும், கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷசாலையாகிய வானத்தை திறப்பார், நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய். எப்படி என்ன அழகாக சொன்னார் பாருங்க. ஏற்ற காலத்திலே உன் தேசத்திலே மழை பெய்யவும், நீ கையிட்டு செய்யும் வேலை எல்லாம் ஆசீர்வதிக்கவும், கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷசாலையாகிய வானத்தை திறக்கிறார். எவ்வளோ நீங்கள் வாடியில் அள்ளி அள்ளி தண்ணி ஊற்றினாலும் செடி வளரவே வளராது. ஒரே ஒரு நாள் மழை பெஞ்சின பாருங்க, டக்குன்னு ரெண்டு துளிர் கொடுத்தோம். அதுதான் சொல்ல நல்ல பொக்கிஷசாலை. தேவன் என்னை ஆசீர்வதிக்க வல்லவர், அதை உணர்ந்து நான் அவரை தொழுது கொள்ளும் பொழுது என்னுடைய ஆசீர்வாதம் எங்களுக்கு நமக்கு தேடி வரும். புதுக்கோட்டையில் நாங்கள் இருந்தப்போ எங்களுடைய வீடு வந்து எப்பவும் அந்த ஓட்டு வீடு, ஓடு போடுறதுக்கு முன்னாடி ஆஸ்பெஸ்டா தார், தாரில் செஞ்ச ஷீட் ஆஸ்பெஸ்டாஸ் இல்லை, அது வந்து தாரினாலே செய்யப்பட்ட அந்த இதை போட்டிருக்கும். இப்போ நிறைய ஓட்டை விடும், நிறைய தண்ணீர் விடும். வீட்டில் மழை பெய்யுது அப்படின்னு சொன்னால் வீட்டில் எல்லா பாத்திரத்தையும் கொண்டு வந்து வீடெல்லாம் வச்சிருவோம். அப்பயும் வீடு ஃபுல்லாக தண்ணியாக இருக்கும். அந்த டைமில் வந்து அப்பா ஜபம் பண்ணுவாங்க, எந்த இந்த ஏரியாவில் மழை வேண்டாம் அப்படின்னு ஜபம் பண்ணுவாங்க. அதை நினச்சி ஒரு பாட்டு எழுதியிருந்தாங்க. ஐ திங்க் அந்த டைமில் அப்பாவுடைய அந்த நாளில் அது பாடியிருக்கும். ஸோ அந்த 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 உணர்வு உணர்வு உள்ள ஒரு பாடலாக அது இருக்கு. அந்த எங்கள் ஏரியாவில் மழை இருக்காது, நான் உணர்ந்து பார்த்த வார்த்தைகள். எங்கள் ஏரியாவில் அம்மா இருக்கிறாங்க கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க, அந்த ஏரியாவில் மழை இருக்காது, மற்ற ஏரியாவில் மழை பெய்யும். அது ஒரு மந்திரமாக மாயமாக தேவன் தேவனுடைய தாசர்களை கனப்படுத்துகிறோம். நாம் உண்மையாக இருந்தால் நம்மை அவர் நிச்சயமாய் கனப்படுத்துவார். அதை நாம் உணர்ந்து நான் யாரை தொழுது கொள்கிறேன், யாரை தொழுது கொள்கிறேன், எப்பேற்பட்டவரை நான் தொழுது கொள்கிறேன், அவரால் எல்லாம் முடியும். பிகாஸ் ஹீ இஸ் அல் மைட்டி, அவர் வல்லமை உள்ளவர், எல்லா வல்லமையும் உள்ளவர். அதை நாம் உணர்ந்து செய்யும் பொழுது, உணர்ந்து தொழுது கொள்ளும் பொழுது நம்முடைய தேவைகளை அவர் செய்யாமல் யாருக்கு செய்ய போகிறார்? ஒன்று யோவான் 5:5 அடிக்கடி எனக்கு மனப்பாடமாக இருக்கிற ஒரு வசனம், அநேகருக்கு நான் அதை கோட் பண்ணுவேன். 1 யோவான் 5:5 வசனம், இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறவனே அன்றி உலகத்தை ஜெயிக்கிறவன் யார் அப்படின்னு கேட்பார். எனக்கு செய்யாமல் யாருக்கு அவர் செய்ய போகிறார்? நான் அவரை தேவனுடைய குமாரன் என்று விசுவாசித்திருக்கிறேன். இயேசுவை அப்பான்னு விசுவாசித்தா ஒன்றும் நடக்காது. இயேசுவை தேவனுடைய குமாரன் என்று நான் விசுவாசித்திருக்கிறேன், பிதாவை தொழுது கொள்ள வந்திருக்கிறேன், அவர் சர்வ வல்லமை உள்ளவர் என்று நான் அறிந்து உணர்ந்து புரிந்து நான் அவரை தொழுது கொள்கிறேன். எனக்கு செய்யாமல் யாருக்கு அவர் செய்ய போகிறார்? உலகத்தை ஜெயிக்கிறவன் யார் என்று அவர் கேட்கிறார், சவால் விடுகிறார். அப்பேற்பட்ட ஒரு காரியம் மல்கியாளர் சொல்றார் இல்லையா, நீ அமுக்கி சுலுக்கி குலுக்கி சரிந்து விடும்படி நீ பார், உன்னை நான் வாழ்த்து பல கனிகளை திறந்து வருஷிக்காமல் இருப்பேனோ என்று சோதித்து பார் என்று கேட்கிறாரு. வேறுபட்ட ஒரு தேவனை எல்லாம் நாம் தொழுது கொள்கிறோம். மத்தேயு 7:21 வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது சொல்கிறார், பரலோகத்தில் இருக்கிற பிதாவை நோக்கி என்ன பண்ணணுமா, 7:21 பரலோகத்தில் இருக்கிற என் பிதா
ராஜ்யத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பான். நாம் வந்து செய்யணும், பரலோகத்தில் இருக்கிற பிதாவின் சித்தத்தின்படி நாம் செய்ய வேண்டும். செய்யும் பொழுது நம்ம கேட்கிறோம் கேட்டுக்கிட்டே இருக்கோம். பார்வன் மாதிரி யாரு அப்படியா ஓகே. கொஞ்ச நாள் போய் திரும்பி வரும், ஒரு வாரம் போறது ரெண்டாவது வாரம் ஆள் இருக்காரு, ரெண்டாவது வாரம் போறது மூணு வாரம் போறது ஆள் இருக்காரு, திரும்ப மூணு வாரம் போறது நாலு வாரம் ஆள் இருக்காரு. அந்த பார்வனையும் நம்முடைய வாழ்க்கையை ஒப்பிட்டு பாருங்க. எல்லாவற்றையும் கண்டும் உணராமல் இருந்த ஒரு வாழ்க்கை. ஆனால் இயேசு கிறிஸ்து சொல்கிறார், பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவன் கேட்கிறவன் அல்ல, கூப்பிடுகிறவன் அல்ல. அவரே சொல்றார், என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. ஆண்டவரே பிரேசிலாடு சொல்கிறோம் சொல்கிறோம் சொல்கிறோம், என்ன பிரயோஜனம்? செய்யறது ஒன்றும் இல்லை, செயல்பாடு ஒன்றுமே இல்லை. அட்லீஸ்ட் ஞான ஸ்நானமாவது எடுக்கலாம்னா அதுவும் கிடையாது. அதுக்கு ஏதாவது சந்தா கட்டுறியா, இல்லை மாதம் மாதம் ஏதாவது வரி கட்டுறீங்களா, இல்லை ஏதாவது ஃபீஸ் கட்டுறீங்களா, ஏதாவது இருக்குதா? அதில் ஒன்றும் இல்லை, எல்லாம் இலவசம் தானே. இலவசமாய் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவதற்கு நமக்கு மனம் இல்லை என்றால், ஆனால் தேவனுடைய ஆசீர்வதிக்க வேண்டும். என்னை நோக்கி நீ கூப்பிடாதான்னு கேட்கிறார். என்னை நோக்கி கூப்பிடாதீர்கள். என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை, கீழ்ப்படுகிறவன் அதில் பிரவேசிக்கிறான். ஆயிரம் முறை நீங்கள் கூப்பிட்டாலும் கதறினாலும் பிரயோஜனம் இல்லை. Unless and until you obey his commandment. 1 பேதுரு 2:9 ரொம்ப அழகான ஒரு வாக்கியத்தை அந்த இடத்துல பேதுரு எழுதுகிறதை நாம் பார்க்க முடியும். 1 பேதுரு 2:9, நீங்களும் உங்களை அந்த வாரத்தில் என்ற இருளில் இருந்து உங்களை நீக்கியவர்களை அப்படிப்பட்டவருடைய ஆச்சரியமான ஒளியின் இடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு அதை விட்டுட்டு
நீங்க அன்பு செலுத்தவில்லை. ஃபைவ் ஸ்டார் வாங்கிட்டு வா அப்படின்னா நீங்களே வந்து முத்தம் கொடுத்து பிரயோஜனம் இல்லை. வாங்கிட்டு வந்தால்தான், சொன்னதற்கு கீழ்ப்படைந்தால்தான், தேவனுடைய கற்பனைகளை கை கொள்வதுதான் அவரிடத்துல நாம் வைக்கிற அன்பு. இல்லைன்னு சொன்னால் அன்பே இல்லை என்று சொல்றார். தேவனுடைய மகத்துவத்தை நாம் உணர்ந்தால் உண்மையாகவே நமக்கு இதெல்லாம் தானாக வந்துவிடும். யோவான் 12:28-29 நான் வாசிக்கிறேன். யோவான் 12:28-29, பிதாவே உமது நாமத்தை மகிமைப்படுத்தும் என்றார், அப்பொழுது மகிமைப்படுத்தினேன், இன்னமும் மகிமைப்படுத்துவேன் என்கிற சத்தம், நல்ல கவனிங்க, என்கிற சத்தம் வானத்திலிருந்து உண்டாயிற்று. அங்கே நின்று கொண்டிருந்த அதை கேட்ட ஜனங்கள் இடி முழக்கம் உண்டாயிற்று என்றார்கள். வேறு சிலர் தேவதூதன் அவருடனே பேசினான் என்றார்கள். ரெண்டு பேருக்கும் சம்பாஷணை நடக்கும் பொழுது இடி முழக்கத்தை அவர்கள் கேட்டார்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 6:1 வாசிக்கிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 6:1, ஆட்டுக்குட்டியானவர் முத்திரைகளில் ஒன்றை உடைக்க கண்டேன், அப்பொழுது 4 ஜீவன்களில் ஒன்று என்னை நோக்கி நீ வந்து பார் என்று இடி முழக்கம் போன்ற சத்தத்தை சத்தமாய் சொல்ல கேட்டேன். தேவனுடைய வார்த்தை எப்படி இருக்கிறது என்பதற்கு இன்னொரு அத்தாட்சியை நான் வாசிக்கிறேன். யாத்திரையாகவும் 19:19, யாத்திரையாகவும் பழைய ஏற்பாட்டு 94, 19:16 நான் வாசிக்கிறேன். அந்த வசனத்தை நன்றாய் கவனிங்கள். யாத்திரையாகவும் 19:16 நான் வாசிக்கிறேன். 3 நாள் விடியற் காலத்தில் இடி முழக்கங்களும் மின்னல்களும் மலையின் மேல் கார்மேகமும் மகா பலத்த எக்கால சத்தமும் உண்டாயிற்று. பாளையத்தில் இருந்த ஜனங்கள் எல்லாரும் நடுங்கினார்கள். அப்பொழுது ஜனங்கள் தேவனுக்கு எதிர்கொண்டு போக மோசே அவர்களை பாளையத்திலிருந்து புறப்பட பண்ணினான். அவர்கள் மலையின் அடிவாரத்தில் நின்றார்கள். கர்த்தர் சீனாய் மலையின் மேல் அக்னியில் இறங்கினபடியால் அது முழுவதும் புகை காடாயிருந்தது. அந்த புகை சூளையின் புகையைப் போல எழும்பிற்று. மலை முழுவதும் மிகவும் அதிர்ந்தது. எக்கால சத்தம் வர வர மிகவும் பலமாய் துணித்தது. மோசே பேசினான், தேவன் அவனுக்கு வாக்கினால் மறுமொழி கொடுத்தார். கர்த்தர் சீனாய் மலையில் உள்ள கொடுமுடியில் இறங்கின போது கர்த்தர் மோசேயை மலையின் கொடுமுடியிலே வரவழைத்தார். மோசே ஏறி போனான். அந்த பேசும் பொழுது அவருடைய பிரசனம் வந்த பொழுது மலை அதிர்ந்தது, அவர்கள் எல்லாம் நடுங்கினார்கள். நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தில் எத்தனையோ மலைகளை நம்ம பார்த்துருக்கோம். மழை நிறைய வரும், மழைகள் மழை வரும் பொழுது இடி மின்னலும் வரும். ஒவ்வொரு முறையும் மின்னல் வந்த உடனே நம்ம காதை பொத்திக்கிறோம். கொஞ்ச நேரத்தில் அடுத்த ஒரு 2 செகண்ட்ல இடி இடிக்க போகுது. எவ்வளவுதான் நீங்கள் காதை பொத்தி கொண்டாலும் இருதயம் நடுங்கக்கூடிய அளவுக்கு இடி இடிக்கும், இடிக்கும். எங்க நீங்க ஒளிந்து கொண்டாலும், பெட்ஷீட்டுக்குள்ள போர்த்து கொண்டாலும் அந்த இடி இடிக்கும் பொழுது இருதயம் நடுங்குகிறது. சாதாரண இடியே தேவனுடைய அந்த வார்த்தை அவர்கள் கேட்கும் பொழுது சொன்னாங்க, ஐயோ இனிமேல் தேவன் எங்களோடு பேச வேண்டாம், நீ தேவனோடு பேசி தேவன் என்ன சொல்லுறாரோ அதை எங்களுக்கு சொன்னா போதும், நாங்கள் கீழ்ப்படுகிறோம் என்று அவர்கள் அதற்கு பின்பு யாத்திராவின் 21:1 சொன்னார்கள். மகத்துவத்தை அவர்கள் நேரடியாய் கண்டும் பார்த்தும் பயந்தும் ஆனால் கடைசியிலே கீழ்ப்படியாமல் போனதுனாலே கானான் தேசத்துக்குள்ளே 2 பேர் தான் நுழைந்தார்கள். நீங்களும் நானும் தேவன் யார் என்று உணர்ந்திருக்கிறோம், எப்படிப்பட்டவர் என்று உணர்ந்திருக்கிறோம். அவர் சகலத்தையும் நமக்கு கொடுக்கிறவர், கிருபை உள்ளவர், நீதி உள்ளவர், சர்வ வல்லமை உள்ளவர், எல்லாவற்றையும் தன்னுள் அடக்கி இருக்கிற மகா பெரிய தேவனை அல்லவா நாம் தொழுது கொள்வோம். அவருக்கு கீழ்ப்படியாமல் அவரை நாம் புரிந்து உணர்ந்து தொழுது கொள்ளவில்லை என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அதற்கேற்ற பலனை நாம் இழந்து போகிறோம். சில வசனங்களை நான் வாசித்து முடிவுக்கு கொண்டு வருகிறேன். எரேமியா புத்தகம் ஏற்கனவே வாசித்த பழைய செய்திகளே வாசித்த ஒரு வசனம், எரேமியாவின் புத்தகம் 5:22 எரேமியா 5:22, எனக்கு பயப்படாதிருப்பீர்களோ என்று கர்த்தர் சொல்கிறார். அலைகள் மோதி அடித்தாலும் மேற்கொள்ளாத படிக்கும், அவைகள் இறைந்தாலும் கடவாத படிக்கும், கடக்க கூடாத நித்திய பிரமாணமாக சமுத்திரத்தின் மணலை
எல்லையாய் வைத்திருக்கிறவராகி எனக்கு முன்பாக அதிராதிருப்பீர்களோ. சுனாமி வந்த நேரம் கடல் தன்னுடைய எல்லையை கடந்து ஊருக்குள்ளே வந்தது. எல்லாரும் அலறினார்கள், ஓடினார்கள். அவர் சொல்றாரு, நான் அல்லவா அந்த கடலுக்கு எல்லையை வைத்திருக்கிறேன். கொஞ்சம் அந்த எல்லையை மாற்றினால் நம்முடைய வாழ்க்கை மாறிப்போகும், பதபதத்து போகும், பயந்து போகும், ஆதாரம் இல்லாமல் போவோம். அவர் கேட்கிறார், நான் அல்லவா உன்னுடைய வாழ்க்கையை நான் அடைத்து வைத்திருக்கிறேன், எனக்கு நீ பயப்பட மாட்டாயோ. தானியேல் புத்தகம் 6:26 கூட நாம் வாசிக்கலாம். தானியேல் 6:26 1038 பக்கம், என் ராஜ்யத்தின் ஆளுகைக்குள் எங்கும் உள்ளவர்கள் யாவரும் தானியேல் தேவனுக்கு முன்பாக நடுங்கி பயப்பட வேண்டும் என்று ராஜா சொல்லுகிறார். தரியோ என்கிற அந்த ராஜா சொல்லுகிறார், என்னுடைய ராஜ்யத்தின் ஆளுகைக்குள் எங்கும் உள்ளவர்கள் யாவரும் தானியேலின் தேவனுக்கு முன்பாக நடுங்கி பயப்பட வேண்டும் என்று என்னாலே தீர்மானம் பண்ணப்படுகிறது. அவர் ஜீவன் உள்ள தேவன், அவர் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறவர், அவருடைய ராஜ்யம் அழியாதது, அவருடைய கர்த்தத்துவம் முடிவு பரியந்தம் நிற்கும் என்று ஒரு ராஜா உணர்ந்து சொல்கிறார். அவருக்கு பயப்பட வேண்டும், பயந்து நடுங்க வேண்டும். இங்கேதான் பயமே போச்சு, எல்லாம் குதிக்கிறத டான்ஸ் ஆடுறது உருளது மறந்தா எங்க தேவனை தொழுது கொள்வது? அடிப்படையே பிசாசு மாற்றி போட்டு விட்டான். ஆனால் நாம் அப்படி அல்ல, பயந்தவர்களால், தேவனுக்கு பயந்தவர்களாய், சர்வ வல்லவருக்கு முன்னதாக நாம் இருக்கிறோம், அதை உணர்ந்தவர்களாக நாம் கீழ்ப்படிய வேண்டும். ஒரே ஒரு வசனத்தை நான் சொல்லி உங்களுக்கு முன்னதாய் இந்த செய்தியை முடிக்கிறேன். யோவான் 3:16 நமக்கு மனப்பாடமான வசனம், தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருடி இவ்வளவாய் உலகத்திற்கு முன்பு போகிறார். இயேசு கிறிஸ்துவை நமக்கு கொடுத்து நம்மீது அன்பு பாராட்டினவர் யார்? பிதாவானவர். பிதாவானவர் நம்மீது வைத்திருக்கிற அன்பினாலே அவரை நமக்கு கொடுத்தார். இதுல என்ன பெரிய விசேஷம் கேட்கும், தேவன் நம்மீது அன்பு வைத்தார், தேவனை இறங்கி வந்திருக்கிறவர். பிதாவானவர் நம்மீது அன்பு வைத்திருந்தால் பிதாவானவரே வந்திருக்கலாமே, ஏன் அவர் குமாரனை அனுப்பி சிலுவையிலே அறைய வைத்து கதற விட்டு வேதனை விடப்பட்டு அவர் மூலமாக நம்மை ரட்சிக்க வேண்டும்? கொஞ்சம் ஒரு லாஜிக்கலான ஒரு கொஸ்டின். நம்முடைய பிள்ளை, ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும், நம்முடைய பிள்ளை நம்ம கையில் ஒரு 10 அதிரசம் சுட்டு வச்சிருக்கோம், 10 அதிரசம் சுட்டு வச்சிருக்கிறோம். இப்போ உள்ள வந்து கேட்குறோம், அல்லது 10 தோசை சுட்டு வச்சுருக்கோம்னு வச்சுக்கோங்க, 10 தோசை சுட்டு வச்சிருக்கிறோம், உள்ள வந்து சாப்பிட வரோம், சாப்பிட பாருங்க, நம்ம எந்த தோசை எடுத்துக்கிறோம்? நல்ல உறுப்பினதா, எண்ணெய் ஊற்றி அல்லது முட்டை போட்டு பெஸ்ட்டாக இருக்கிறத எடுத்துக்கிறோம். என்ன நம்ம பிள்ளை கேட்குறோம், எது பெஸ்ட் என்று நமக்கு தெரிகிறதோ அதை அவர்களுக்கு நாம கொடுக்கிறோம். இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன், இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன், இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன் என்று அதிகமான அன்பை தன்னுடைய குமாரன் மேல் வைத்த தி பெஸ்டை நமக்கு தேவன் கொடுத்திருக்கிறார். அவருடைய பெஸ்டை, அவருக்கு அவருக்கு எது பெஸ்ட் என்று நினைத்திருக்கிறதோ அதை அல்லவா நமக்கு கொடுத்த, அப்பேற்பட்டதை நமக்கு கொடுத்து நம்மை அவர் மீட்டெடுத்திருக்கிறார் என்றால் எவ்வளவு மேன்மையான ஒரு தேவனை நாம் கொடுத்து கொள்கிறோம். அப்பேற்பட்ட தேவனை ஆர்வத்தோடு, உற்சாகத்தோடு, சந்தோஷத்தோடு நாம் தொழுது கொள்ளும் பொழுது நம்முடையவைகளை அவர் நிவர்த்தி செய்யாமல் இருப்பது எப்படி என்று அவரே கேள்வி கேட்கிறார். தேவன் தாம் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பார்கள். கண்களை மூடி நாம் ஜபத்துக்குள்ளாய் கடந்து வருவோம். ஒரு பாடலை பாடி சமூகத்திலே நம்முடைய அர்ப்பணிப்பை ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிக்கிறோம்.
என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன். அவர் தூங்குவதும் இல்லை, அவர் உறங்குவதும் இல்லை. இரண்டு சரணங்களை மாத்திரம் பாடி ஜெபித்து என்னை உண்டாக்கிய பலவித சோதனையில் ஜெயம் நமக்கு அளிப்பார்.